பாட்டனார் பெருமை ஒரு குழந்தையிடம் நாம் மரியாதை காட்டும்படி இருக்குமானால் அது யாரகத்து குழந்தை தெரியுமா இன்னார் அதற்கு அப்பா இன்னார் தாத்தா என்று பிரவரம் சொல்வார்கள் இப்படி பிள்ளையாருக்கு பிரவரம் சொல்லி ஒரு ஸ்லோகம் உண்டு மாதமக மகாசைலம் தபிதாமகம் காரணம் ஜகதாம் வந்தே கண்டாதுபரி வாரணம் பிரவரத்தில் கொள்ளு தாத்தா பேரும் சொல்லணும் இங்கே அப்படி இல்லை தாத்தாவோடு நின்றுவிடுகிறது விஷ்ணு சஹசிர பூர்வ பாகத்தில் வியாசரை பற்றி வரும் ஒரு ஸ்லோகத்தில்தான் அவருடைய கொள்ளு தாத்தாவான வசிஷ்டரில் ஆரம்பித்து பிள்ளை சுகாச்சாரியால் வரையில் வரிசையாய் எல்லார் பேரும் சொல்லியிருக்கிறது சுகர் பிரம்மச்சாரி இல்லாவிட்டால் அவருடைய பிள்ளை பேரன் என்றெல்லாமும் சொல்லி கொண்டே போயிருக்குமோ என்னவோ சுகரிலிருந்து புத்திர பரம்பரை இல்லாமல் சிஷ்ய பரம்பரையாக சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர் கௌடபாதரின் சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர் என்று போய் அந்த கோவிந்தரின் சிஷ்யராகத்தான் நம்முடைய ஆச்சாரியாலான சங்கர பகவத் பாதால் வந்தார் எல்லாவற்றிற்கும் முதல் குரு வந்தனம் முதலில் பூஜை பண்ண வேண்டிய விக்னேஸ்வரர் சமாச்சாரத்தில் குரு பரம்பரையின் ஸ்மரணை சேர்ந்தது பாக்யம் அதுவும் தவிர விக்னேஸ்வரருக்கு வியாச சம்பந்தம் உண்டு வியாச கணபதி என்றே அவருக்கு ஒரு ரூப பேதம் உண்டு வியாசிற்காக மகாபாரதம் எழுதினவர் அவர்தானே இதனாலும் வியாச பேச்சு வந்ததில் சந்தோஷம்தான் பிள்ளையாரை பற்றிய உருவுமுறை ஸ்லோகத்தில் அவருடைய அம்மாவழி பாட்டனாரில் ஆரம்பித்திருக்கிறது பிரவரத்தில் வழி மாத்திரம் சொல்வார்கள் தர்ப்பணத்தில் மட்டும்தான் அம்மா வழியிலும் முன் மூன்று தலைமுறைகளை சொல்வார்கள் நம் பிள்ளையா அவருடைய பிதாவுக்கோ பிதாவே கிடையாது சிவனுக்கு யார் அப்பா அவர் ஸ்வயம்பு அம்மாவான பராசக்தியும் அனாதியானவள் தான் ஆனாலும் தன் குழந்தைகளோடு குழந்தையாக தானும் லோக ஜனங்கள் மாதிரி இருக்க வேண்டும் என்று அவதாரங்களும் பண்ணியிருக்கிறாள் அவற்றில் ஒன்றின் தகப்பனாரை பிள்ளையாரின் தாத்தாவாக சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பித்திருக்கிறது மாத மாதா மகா மகாசைலம் மகா பெரிய பர்வதமான ஹிமோத்கிரியை தாயார் வழி பாட்டனாராக பெற்றவர் மாதாமகர் என்றால் அம்மாவின் அப்பா பிதாமகர் என்றால் அப்பாவின் அப்பா அம்பாளுக்கு வாஸ்தவத்தில் பிறப்பு கிடையாது அப்பா அம்மா கிடையாது அவள்தான் ஆதி காரணி அகிலாண்ட ஜனனி ஆனாலும் லீலா நிமித்தமாக தக்ன்குமாரி தாக்ஷாயணி ஹிமவான் குமாரி பார்வதி மலேத்வஜ குமாரி மீனாட்சி காத்தியாயனரின் குமாரி காத்தியாயனி என்பது போல் பலருக்கு பெண்ணாகவும் தோன்றியிருக்கிறாள் பரமசிவன் என்ற மாத்திரத்தில் பார்வதி என்றுதான் அவரோடு சேர்த்து சொல்கிறோம் பார்வதி என்றால் பர்வதத்தின் புத்திரி என்று அர்த்தம் ஹிமய பர்வதத்துக்கு பெண் ஆக அவள் அவதரித்து அப்புறம் தபஸ் இருந்து காமாரியான பரமேஸ்வரன் மனசை இலக்கி அவரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு கொண்டு கிரகஸ்தராகும்படி பண்ணியது பார்வதியாக வந்தபோதுதான் அந்த பார்வதியை வைத்துத்தான் மாதாமக மகாசைலம் என்று சொல்லப்படுகிறது என்ன அம்மா வழியில் ஆரம்பிக்கிறீர்களே இது கிரமமில்லையே பிதா பிதாவழியை சொல்லுங்கள் என்றால் அதற்கு பதில் உடனே வருகிறது மகஸ்தத் அபிதாமகம் இதிலே மகஸ்தத் என்பது பிள்ளையாரை குறிப்பது ஜோதி ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அவர் என்று அர்த்தம் அப்பிதாமகம் என்றால் பிதாவழியில் தாத்தாவே இல்லாதவர் என்று அர்த்தம் இது எத்தனை பெரிய இனத்துப் பிள்ளை தெரியுமா இதன் அம்மா அப்பா பெருமை பெரிய தெரிய வேண்டுமானால் நேரே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதில்லை பிதா யார் யார் என்று பார்த்தாலே போதும் அம்மாவின் தான் இந்த லோகத்திலேயே பெரிசாக இருக்கப்பட்ட மகா பர்வதமான ஹிமோகிரி அப்பேற்பட்ட ஹிமவானே தபஸ் இருந்து பெண்ணாக பெற்றவள் இவளுட இவருடைய தாயார் பிதாவின் பிதா யார் என்றால் அப்படி ஒருத்தரே கிடையாது தனக்கு தகப்பனார் என்று எவரும் இல்லாமல் தானே தோன்றிய பெருமை இவருடைய தகப்பனாருடையது என்று இதிலிருந்து தெரிகிறதல்லவா என்று ஸ்லோகம் சொல்லாமல் சொல்கிறது மாதாமக மகாசைலம் மகாஸ்தத பிதாமகம் இப்படி ஸ்லோகத்தின் முதல் பாதியில் சொல்லிவிட்டு இரண்டாம் பாதியில் இவர் மாத்திரம் நிஜமாகவே தாயார் தகப்பனார் மூலம் பிறந்த பிள்ளைதானாக்கும் என்று நினைக்க வேண்டாம் இவரும் பிறப்பில்லாத ஸ்வரூபம்தான் லோகத்துக்கெல்லாம் காரண பொருள் இவர்தான் காரணம் ஜெகதாம் ஜகத் காரணமான மூல வஸ்துதான் சிவசக்தி குமாரராக வந்தது அவரை நமஸ்காரம் பண்ணுகிறேன் வந்தே காரணம் ஜகதாம் வந்தே என்று சொல்லி இருக்கிறது ஜகத் காரண பொருள் நாமெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நராகாரமாக மட்டுமின்றி சரீரத்திலேயே கழுத்துக்கு மேலே யானையாக ரூபம் கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப ஆறாத ஆசையோடு பார்க்க செய்கிற யானை முகத்தை வைத்து கொண்டு தோன்றியிருக்கிறது கண்டாதுபரி வாரணம் கண்டாத் உபரி என்றால் கழுத்துக்கு மேலே வாரணம் என்பது யானை என்று தெரிந்திருக்கும் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போனிதி வசிஷ்ட நப்தாரம் வசிஷ்டருக்கு கொல்லு பேரரும் சக்தேகே பௌத்ரம் சக்தி மகர்ஷிக்கு பேரரும் பராச்சர ஆத்மஜம் பராச்சரருக்கு புத்திரரும் சுகதாத்தம் சுகருக்கு தந்த தந்தையும் தப்போனிதி தவ செல்வரும் அகல்மஷம் தோஷமற்றவருமான வியாசம் வியாசரை வந்தே வணங்குகிறேன் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதியில் பிள்ளையார் சுழி என்ற உரையில் எழுத்து பணியில் விநாயகர் தொடர்பு என்னும் பிரிவு பார்க்க